once again. Hi, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படினா நம்ம வீட்ல வந்து நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகும். ஓகே, எப்படி வேஸ்ட் ஆகும்னா சில நேரம் வந்து அந்த பிள்ளைங்களோட ட்ரெஸ் வந்து சின்னதா போயிடும், இல்ல அதுங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் வந்து சின்னதா போயிடும், அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல நம்ம யூஸ் பண்ற பாட்டில் இல்லைன்னா குக்கரோட கேஸ்கட், இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நார்மலா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுரும். அது மாதிரி பொருளை வந்து நம்ம தூக்கி போடாம எப்படி வந்து ஒரு கிராஃப்டா வந்து நம்ம அதை வந்து மேக் பண்ணலாங்கறத பத்தி ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் தரேன். நான் சில பொருள்லாம் வந்து இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா என்னோட குழந்தையோட பழைய சின்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் குக்கரோட கேஸ்கட். சோ இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, தூக்கி தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணோட வளையல், இதெல்லாமே வந்து ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல வந்து இந்த வளையெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி வந்து ஒரு கிராஃப்டா வந்து மேக் பண்ணி வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து தரேன். அதுக்கு தேவையான சில பொருட்கள், இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகே, இதை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சிசர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சில இது மாதிரி கிளிட்டர்ஸ்ல வந்து வெளியில வந்து கிடைக்கும், கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கிளிட்டரோட விலை வந்து 10 ரூபீஸ் தான் பாருங்க. ஸோ இது மாதிரி கிளிட்டர்ஸ்லேயே வந்து இது மாதிரி ஸ்டார் ஷேப்ல ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்க, ஸ்டார் மாதிரி இது மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ நான் ஒரு சில கலர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அப்படி வாங்கலை, வாங்க விருப்பம் இல்லை, இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இது மாதிரி பவுடர் ஃபார்ம்ல வேணாம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி பேஸ்ட் ஃபார்ம்லே தான் இருக்கும். இதுவுமே வந்து 12 ரூபீஸ், இது வந்து 25 ரூபீஸ் இது வந்து. ஸோ இது மாதிரி கிளிட்டர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பேஸ்ட் ஃபார்ம்லேயே இருக்கும், டைரெக்டாக வந்து நீங்கள் அதை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது மாதிரி கலர்ஸ் எடு வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சில ஐடியாஸ் தான், உங்களுக்கு பொறுத்து உங்களுக்கு என்ன கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. இது மாதிரி பாசி, நான் இது மாதிரி பாசி வந்து கடையில் மட்டும்தான் வாங்குவேன்னு இல்லை, என் குழந்தையோட ட்ரெஸ்லேருந்து ஏதோ கட்டாயம் இருந்தால் கூட நான் எடுத்து அதை வச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து எனக்கு கடையில் தான் வாங்கினேன், ப்ரைஸ் வைஸ் வந்து மாறுது. ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை நான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. பாருங்க, கிளிட்டர்ஸ் தான் வச்சுக்கணும். இது பாருங்க, இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்க பொருளே கூட வச்சு செய்யலாம். நான் அந்த ஐடியாஸும் வந்து உங்களுக்கு தரேன். இது வந்து சிம்பிளாக வந்து வாங்கி வச்சுக்கிறது சொல்கிறேன். இது வந்து ஒரு 2-3 கலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எங்க நான் இது இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எடுக்கிறேன். இது வந்து குழந்தையோட ஒவ்வொரு ஏதாவது ஒரு பாசி இல்லைன்னா ட்ரெஸ்லேருந்து கட் ஆனது அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நான் அதில் சேர்த்து வச்சுக்குவேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னா கேஸ்கட். இது வந்து நான் வேற புதுசு வாங்கிட்டேன். ஸோ இது வந்து வேஸ்ட்டு தான், இதுக்கு மேலே நான் தூக்கி தான் போடணும். இதை வச்சு நான் ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது பாருங்க, இது என்னன்னு தெரியுதா, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியுதா? எனக்கு வந்து வாஷ் பேஷன் பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ஹேங்கர் மாதிரி கொடுப்பாங்களா, அது மாதிரி எதுவுமே கொடுக்கல நான் அந்த வீட்டுக்கு வந்தப்போ. ஸோ ஒரு வெறும் வாஷ் பேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு டவல் வந்து தொங்க விட்டோம் அப்படின்னா கை கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம அதில் துடைக்கிறதுக்கு வந்து எல்லாரும் வர கெஸ்ட் வரவங்களுக்கு வந்து துடைக்க ஈஸியாக இருக்கும். பட் அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி என்னோட வீட்டில் இல்லை. ஸோ அதுக்காக நான் இந்த கேஸ்கெட்டை வச்சு இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கர் மாதிரி வந்து நான் அதை செஞ்சிட்டேன். இப்போ அதில் நான் ஈஸியாக டவல் வந்து தொங்க விடலாம். இதை நான் எப்படி மேக் பண்ணேங்கிறதுக்கு ஒரு ஐடியா தரேன். நான் என்னோட குழந்தையோட ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும், இது மாதிரி ஃபில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த ட்ரெஸ்ஸோட இந்த பீஸை வந்து லைனாக கட் பண்ணிக்கோங்க. என் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து சின்ன சின்ன பீஸாக பாருங்கள், இவ்வளோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தில் வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் அதை வந்து எப்படி வந்து நான் ஒட்டுறதுங்கிறத வந்து காமிக்கிறேன். எதை வச்சு நான் ஒட்டுவேன் அப்படின்னா ஃபெவிக்ரைல், இதுமே வந்து ஷாப்பில் வந்து கிடைக்கும், ஃபேப்ரிக் க்ளூன்னு. இதை வச்சு தான் நான் வந்து ஒட்டுவேன். இல்லை நான் வந்து க்ளூகன் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காயும். இப்போ நான் அந்த துணி, நீங்கள் எந்த துணி வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ காமிக்கிறதுக்காக இந்த துணி எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இதை அப்படி ரெண்டாக மடக்கிக்கிட்டு, ஓகே, இப்படி உள்ளே வச்சு கம் வச்சு ஒட்டிட்டு ஜஸ்ட் இதை அப்படி ரோல் பண்ணிட்டே போங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படி ஒட்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து கேப் விடாமல் வந்து அது இதாக ஸ்டிக் ஆகிட்டே வரும். பாருங்க, நீங்கள் சிங்கிள் கிளாத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நடுவில் வந்து கலர்ஸ் வேணும், எனக்கு நிறையா கலர்ஸ் வேணும்னா அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்க, ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணாதனால நடுவில் கேப் தெரியுது. நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒட்டிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கேப் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், அதே மாதிரி தான் நான் இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு ட்ரெஸ்ஸு, இது ஒரு ட்ரெஸ்ஸோட ஹாஃப், அப்புறம் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட ஹாஃப். இதை வந்து தனித்தனியாக நான் ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து என் குழந்தையோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பூ இருந்துச்சு. ஸோ அது நான் கட் பண்ண ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஃப்ளவர். ஸோ அதை எடுத்து நான் இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிட்டேன். தென் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் வருதோ அது மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் இந்த வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி இல்லாமல் ஸ்டார் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வருது. ஸோ அதை வேணாலும் நீங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேஸ்கட் வச்சு, ஒரு பழைய கேஸ்கட் வச்சு எப்படி வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணலாங்கிறத வந்து பார்த்தோம். ஓகே, இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அழகாக வந்து இப்படி ஹேங் பண்ணி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் ஹேங் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம். ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரெண்டு மூணு கிராஃப்ட் செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பட் எல்லாமே சேர்த்து போட்டால் கொஞ்சம் வீடியோவோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கேஸ்கட்டை வச்சு எப்படி கிராஃப்ட் பண்ணுறாங்கிறத பற்றி மட்டும் நான் அதில் போட்டிருக்கேன். ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என்னோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.